கேட்டுவிட்டு திருக்குறானை பற்றி ஒரு சில அத்தியாயங்களை சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். மொத்த சூராக்கள் திருக்குறானில் 114 சூராக்கள். இதில் 93 மக்காவிலும் 21 மதீனாவிலும் இறங்கியது. அதிகபட்சம் நீளம் உள்ளது 286 வசனங்கள் உள்ளது. குறைந்தபட்சம் வசனங்கள் உள்ளது 3. இதில் என்கின்ற வார்த்தை 19 இடத்திலும், ரஹமான் என்கின்ற வார்த்தை 57 இடங்களிலும், ரஹீம் என்கின்ற வார்த்தை 114 இடங்களிலும், அல்லாஹ் என்கின்ற வார்த்தை 2690 இடங்களிலும் வருகின்றது. புரியுதா? கிபி 610 622 முடிய மக்காவில் இறங்கியது 93 வசனங்களும், 622 முடிய மதீனாவில் இறங்கியது 21 114 வசனங்களை கொண்டது. 6237 வசனங்கள் கொண்டதுதான் அத்தியாயம் 114. சொல்லுவாங்க ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் ஆதாரம் இல்லாத ஹதீஸ். 6266 கிடையாது, கம்ப்யூட்டர்லயே நாங்க விட்டு கணக்கெடுத்து பார்த்தோம். 6237 வசனங்கள் தான் திருக்குறானில் உள்ளன. ஆயிஷா சித்திகா அப்படி கூட நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஒன் மேன்ஸ் ஒன் விமன் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் டு பி கன்சிடர்ட். ஆக்சுவலாக குரான் என்ன சொல்லுதுன்னா அதை தான் நம்ம செய்யணும். மொத்த சூராக்கள் 114, இறுதி வகி 110 வசனம். இரண்டாவது அதிகாரத்தில் மட்டும் அலீஃப்ங்கிறது 4502 இடத்திலும், லாம் என்பது 3202 இடத்திலும், மீம் என்பது 2198 இடமும், ஆக மூணும் சேர்த்து அலிப் லாம் என்பது 9899 இடங்களிலும் வருகிறது. புரியுதா? இதுல திருக்குறள் எடுத்தீங்கன்னா கால குல் ரெண்டு வார்த்தை இருக்கும். குல்னா சொல், அது 324 இடத்துல இருக்குன்னா கால அவர்கள் கேட்கிறார்கள். 324 நீ இப்படி பதில் சொல், எவ்ரி கொஸ்டின் ஒரு ஆன்சர் இப்படி இருக்கும். 324 இந்த வேதத்தை உடைய மக்களுக்காக இருக்கும். ஏன்னா வேதத்தை உடையவனுக்கு நமக்கும், வேதத்தை உடையவன்னா நசராணிக்கள், ஈசா அலை இஸ்லாத்தை கடவுளாக வணங்குகிறவர்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் என்னன்னா, என்ன அவர்கள் சொல்லுகிற காரணம், ஈசா அலை இஸ்லாத்தை ஏண்டா கடவுளாக்குறேன்னா அவர் அத்தா எல்லாம் பிறந்தார். நம்ம என்ன கேட்கிறோம், அம்மாவும் எல்லாம் பிறந்த ஆதம் அலை இஸ்லாத்தை யார் கணக்கில் சேர்த்துருது? இப்படி நமக்கும் அவர்களுக்கும் பல டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து விட்டதால், சரி மணி 11 முடிச்சிடலாமா தான் வந்து விட்டதால் நாம் அப்படி ஏற்றுக்கொள்கிறோம். எனவே சரி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் பார்ப்போம் தான், நீங்கள் மழை வருது இல்லை நேரம் கிளம்ப வீட்டுக்கு போய் சேருங்க. ஆகிருதா அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.